நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வேணால் வரலாம் ஆனால் பெரும்பாலும் பார்க்கும்போது நரம்பியல் ரீதியாக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அதிகம் ஸோ குழந்தைகளில் நீங்கள் பார்க்கும்போது ஆர்டிசம் எப்பிலெப்சி காக்கா வலிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு இது வருது அதிகம் அதே மாதிரி அடல்ட்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ பிரெயின் இன்ஜுரி இல்லை ஸ்பைனல் இன்ஜுரி இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க இல்லை வயதாக ஆக ஸ்ட்ரோக்கு பார்க்கின்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஏற்கனவே நர்வஸ் சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கல் நர்வஸ் சிஸ்டம் இல்லாமல் டிப்ரெஷன் மனச்சோர்வு ஆங்ஸைட்டி மன அழுத்தம் மன உளைச்சல் இந்த மாதிரி வந்து கிரானிக்காக இருந்தால் அவங்களுக்கும் இதே பாதிப்பு